ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு மிரட்டலான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ கால லிங்க்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், மறக்காமல் பாருங்கள். என்ன விஷயம்னா, அமெரிக்காவில் வேட்டையின் படத்தை வாங்கின அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கள் பார்த்தினாக்கா நேற்றுக்கு ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து பேசியிருக்காரு, சில பிரபலங்கள்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து பகிர்ந்துருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேட்டையின் படத்தை முக்கியமான சில விஐபிஸ்லாம் படம் பார்த்துட்டாங்க ஆல்ரெடி. அதில் முக்கியமாக யாருனாக்கா ரெட்ஜின் மூவிஸோடைய அந்த முக்கியமான தலைவர் ஒருத்தர் சண்முகமூர்த்தி அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டாரு. அது இல்லாமல் இரண்டாவது முறை அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட சேர்ந்து உட்காந்து படம் பார்த்துருக்காரு. பொதுவாகவே அவர் ரெண்டாவது முறை படத்தை பார்க்க மாட்டார், ஆனால் இந்த தடவை வேட்டையின் திரைப்படத்தை ரெண்டு முறை பார்த்துருக்காரு. ஒரு முறை பார்த்துனாக்கா தனியாக பார்த்துருக்காரு, ரெண்டாவது முறை உதயநிதி ஸ்டாலின் கூட உட்காந்து பார்த்துருக்காரு. படத்தை பார்த்தாங்க ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஜெயிலர் மாதிரி ரஜினி சாரோட மூமெண்ட்ஸ், ரஜினி சாரோட படமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா சந்திரமுகி மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் ஓரியன்ட் மூவியாக இருக்கும். படம் வந்து ஜெயிலருக்கு எந்த விதத்திலும் குறையாமல் இது படம் வசூல் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இன்சைட் த இண்டஸ்ட்ரி டாக் வந்திருக்கு. ஒரு சில விநியோகஸ்தரும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட சேர்ந்து படத்தையும் பார்த்துருக்காங்க. எல்லாருமே ரொம்ப திருப்தியாக இருக்காங்க படத்தை பார்த்துட்டு. ஸோ அதனால தான் இப்போ ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா படம் கண்டிப்பாக வேறு லெவலில் போக போதும் அவங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி அவர் வந்து பேசியிருக்காரு. அந்த பேசின அந்த வீடியோ போய் பாருங்கள், செம கூஸ்பம்ஸாக இருக்குது. ஸோ அஃபிஷியலாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர், இப்போ அது யார் வந்து இந்த படத்தை வாங்கி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ், இன்சைட் ரிப்போர்ட்ஸே ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்னென்ன வேணும், டிக்கெட் புக் பண்ணாதவங்களாம் தயவு செஞ்சு டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க, படம் பட்டையை கலப்பு போகுது, பயங்கரமாக ஒரு பேசும் பொருளாக மாறப்போகுது. இந்த நிலையில் கூடுதலான ஒரு அப்டேட், மும்பையில் இருக்கக்கூடிய ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் வேட்டையின் படத்தை வந்து கொண்டாட போகிறாங்க. எப்படின்னா, நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிஜே எல்லாம் வச்சு ப்ளே பண்ணி அவரோட படங்கள்லாம் போட்டு டான்ஸ் ஆடி 50 அடியில் கட் அவுட்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தாறுமாறு பண்ண போகிறாங்க மும்பை சிட்டியை. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த படத்தோடைய வசூலுக்காக, நீங்கள் எந்த அளவுக்கு நாளைக்கு செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.